ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தொடரிலே அது குறித்த திருக்குர்ஆன் மற்றும் நபிமொழிகளை சான்றாக கொண்டு நாம் விளங்கினோம். அதன் பிறகு இஸ்லாத்தின் ஆதாரமாக எவையெல்லாம் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் சஹாபாக்களை பின்பற்றுதல், மதுகபுகளை பின்பற்றுதல், இது மாதிரியான சித்தாந்தங்களுக்கு தரிகாக்களை, சேகுமார்களை, பெரியார்களை பின்பற்றுதல், அதுபோல நம்ம சமகாலத்தில் வாழ்கிற மார்க் அறிஞர்கள் என்று சொல்லப்படுறவங்களை பின்பற்றுதல், இதெல்லாம் வந்து இஸ்லாத்தின் ஆதாரமாக இருக்க முடியாது என்பதையும் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் மார்க் அறிஞர்கள் என்று சொல்றவங்க யாரு, மார்க் அறிஞர்களை பின்பற்ற அவங்க சொல்வதை கேட்கணும், அவங்கள்ட்ட ஆதாரத்தோடு பத்வாக்களை கேட்கறது தப்பு கிடையாது, அது மார்க்கத்தில் உள்ளதுதான் என்பதை அறிந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் யாரை மார்க் அறிஞர்கள் என்று சொல்லுகிறானோ அந்த தரத்தில் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதற்கு சில சான்றுகளை நேற்று பார்த்தோம். இப்ப பொதுவாக ஒரு மார்க் அறிஞர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்தில் இருக்கிற ஈழ்மை கல்வியை மற்ற எல்லாவற்றையும் விட பெரிதாக நினைக்க வேண்டும். அது பெரிய பாக்கியம் எதுவென்றால் நமக்கு கிடைத்திருக்கிற மார்க்க கல்விதான், இது மாதிரியான பாக்கியம் வேற ஒன்னு இல்லை என்று அதுல தான் அவர் என்ன செய்யணும், மகிழ்ச்சி அடையணும். காசு பணத்தை விட மற்ற தகுதிகளை விட கிடைத்திருக்கிற மார்க்க அறிவு பெரிதானது என்று நினைக்கணும். ஆனால் இன்றைக்கு நம்ம இன்றைய உலமாக்களையும் இன்றிலிருந்து ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவங்க வந்து பொருளாதாரம் தான் இலக்கு, அதுதான் பெருசு, அதுக்காக வேண்டி இந்த கல்வியை கூட நம்ம அடகு வைக்கலாம், மானத்தை கூட இழக்கலாம் என்கிற மாதிரிதான் மார்க் அறிஞர்கள் நடக்கிறார்கள். அப்படி காசுக்காக எதையும் செய்யலாம் நினைக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து எப்படி உண்மையான மார்க்கம் வரும்? பொருளாதாரம் அளவுகள் என்று யார் கருதிவிட்டார்களோ, அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதுதான் இலக்கு லட்சியம் என்று ஆக்கிவிட்டார்களோ, அதுக்காக வேண்டி எந்த விதமான இழி செயலையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்களோ, அவர்களிடமிருந்து எப்படி உண்மையான மார்க்கம் தெரிஞ்சா கூட எப்படி உண்மையான மார்க்கத்தை உங்களுக்கு சொல்ல முடியும், அவங்க அளிக்கிற தீர்ப்பு எப்படி மார்க்கத்திற்கு உகந்ததாக இருக்க முடியும் என்பதை நம்ம சிந்திக்கணும். இப்ப பொருளாதாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களேயானால், இப்ப மார்க் அறிஞர் சொல்லக்கூடியவங்க அவங்க இந்த தஞ்சை மாவட்டம், அது மாதிரியான அந்த காலத்தில் சிங்கப்பூர் பிரயாணம், சிங்கப்பூர், சைகோன், இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் முஸ்லீம்கள் போய் இருப்பாங்க. மலேசியாவில எல்லாம் அவர் ஒரு பணக்காரர் வந்து இறங்கிட்டார்னு சொன்ன உடனே எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் கேள்விப்பட்டு அஜர்த்துமார்கள் கியூ நிற்கும். எங்க அவர் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய அரபிக் கல்லூரி முதல்வர் சொல்லுவாங்க, பெரிய அரபிக் கல்லூரி பேராசிரியர் சொல்லுவாங்க, இவர் வந்து மதரசா லீவ் போட்டுக்கிட்டு போய் இந்த அவர் வந்துட்டாராம், பணக்காரர் வந்துட்டாராம் என்று சொல்லி அவங்க வாசல்ல போய் நிப்பாங்க. 10 பேர் 20 பேர் டெய்லி என்ன செய்வாங்க, வாசல் நிப்பாங்க. அவர்கள் 2 மணி நேரம் காக்க வச்சு ஒரு கவர்ல வச்சு கொடுப்பாங்க இல்லையா, இதை வாங்குவதற்காக வேண்டி ஒரு பிச்சைக்கார மாதிரியான, பிச்சைக்காரனா இது கௌரவ பிச்சை, பெரிய தொகை பிச்சை அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு தரத்துல போய் நிக்கிறாங்களே, ஒரு மார்க்க அறிவு இருந்தால் இப்ப யாராவது செய்வாங்களா? மார்க்க அறிவுல முதல்ல வந்து சுயமரியாதை தானே மார்க்க அறிவு, ஃபர்ஸ்ட் அறிவு என்ன மார்க்க அறிவுங்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கு செல்ஃப் அவனுடைய அந்த ரெஸ்பெக்ட், சுயமரியாதை சொல்றாங்க இல்லையா, அது இருக்கணும், மானத்தை வந்து இழந்துடவே கூடாது. இன்னும் இந்த உலமாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சில பகுதிகளில் இமாமாக இருப்பார்கள், இருக்கும்போது 1 வருஷம் 2 வருஷம் இருந்த பிறகு ஒரு சிங்கப்பூர் பயணம், மலேசியா பயணம் போவாங்க. எதுக்கு சிங்கப்பூர் பயணம், பெரிய பயன் பண்றதுக்கா, அதெல்லாம் கிடையாது, பெரிய மீளாது விழாவில் பேசுறதுக்கு போறாங்களா, அப்படியும் கிடையாது. எதுக்கு போறாங்கன்னு கேட்டா, இந்த ஊருக்காரன் எல்லாம் என்ன செய்யறான், அங்க வந்து கடை வச்சிட்டு இருக்கான், சின்ன சின்ன கடை வச்சிருப்பான். அப்ப அங்க போய் என்ன செய்யற, சலாம் அலைக்குன்னு கடற்கரையா ஏறி 1 வெள்ளி 2 வெள்ளி கொடுப்பாங்க அந்த நாட்டு காசுல. அது ரொம்ப நம்ம நாட்டுக்கு மதிப்பு கூட, அது 1 வெள்ளினா நம்ம இதுல 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு வரக்கூடிய அந்த மதிப்புள்ள ரூபாயா இருக்கிறதுனால அங்க போய் கடற்கரையா ஏறி அந்த முகத்தை கூட பதில் கூட சொல்ல மாட்டாங்க அந்த கடைக்காரங்க, சலாம் அலைக்குன்றவன என்ன செய்வாங்க, தூக்கி போடுவாங்க, கேவலமா இருக்கும். அப்ப இவ்வளவு இழிவையும் சுமந்து கொண்டு போயிட்டு வந்து வீடு கட்டிடுவாரு. அப்ப இது இது மார்க்க அறிஞருக்கு உகந்ததா? உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து செய்ய வேண்டியது, அல்லது உங்களுக்கு நேரம் தர்ப்பணிக்கிறீங்க என்று ஊதியம் கொடுக்கறாங்க, மற்ற ஏற்பாடுகளை செஞ்சு தர்றாங்க, அதுக்கு மேலையும் இப்படி இழிவான ஒரு செயல் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி மார்க்கம் வரும்? யோசிச்சு பாருங்க.
மார்க்கத்தை எப்படி உங்க சொல்ல முடியும்? உங்களால பணக்காரர்களை சார்ந்து நின்றா அவங்க செய்யற தப்பு இப்படி கண்டிப்பாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் மீன் வரையும் பணக்காரன் செய்வாங்க. ஏழை வந்து அவனு செய்ய ஏழை அவன் நினைச்சா கூட அவன் வந்து ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்துக்கெல்லாம் அவனுக்கு என்ன இல்ல, பைசா இல்ல. பணக்காரங்க செய்வாங்க. அப்ப இந்த பணக்காரர்களை செய்யும் பொழுது யார் தடுக்கணும்? மார்க் அறிஞர்கள் தடுக்க தட்டி கேட்கணும், இப்படி செய்யாதீங்கப்பா, இது பாவம், இப்படி கையேந்தது எப்படி தட்டி கேட்பாரு? இப்படி அவங்கள்ட்ட தீர்த்தி கையேந்தி வாங்கி விட்டாருன்னு சொன்னா செல்வந்தர்களுடைய தீமைகளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பொருளாதாரத்தை வைத்து செய்கிற வீண் விரயங்களுடைய ஆடம்பரங்களை எல்லாம் கண்டிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு என்ன செய்வாங்க, ஆளாயிருவாங்க. தங்களுக்கே தீமைன்னு தெரியும். இப்ப நாங்கெல்லாம் வந்து சிறு வயசா இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி பின்னோக்கி போயினீங்கன்னு சொன்னா எல்லா வீட்டு திருமணங்கள்லையும் கச்சேரி இல்லாம இருக்காது. அந்த இரவுல தான் கல்யாணம் பண்ணுவாங்க, குதிரையில மாப்பிள்ளை ஏத்துவாங்க, ஆடல் பாடல் கச்சேரிக்கு ஆளை கூட்டு வருவாங்க, இல்லாட்டி நாவூரணி பாட்டை போட்டு விட்டுருவாங்க, ஸ்பீக்கர் குழாய் கட்டி தான் கல்யாணம் நடக்கும். எந்த ஒரு கல்யாணமா இருந்தாலும் அந்த சினிமா பாட்டு போட்டு விடுவாங்க. அப்ப இதெல்லாம் வைத்து விடிய விடிய மக்களை தூங்க விடாம ஆக்கி இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடத்துறாங்களே, இதை இவங்க கண்டிச்சது உண்டா? இதுக்கெல்லாம் பெரிய பத்து வாங்கணுமா? இது மாதிரியான ஒரு செயலுக்கு எதிராக மார்க்க அறிஞர்கள் எங்கேயாவது பேசி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, கல்யாணம் இல்ல, ஏகத்துவம் வந்த பிறகு நல்லா ஒளிஞ்சிருக்கு, தௌஹீத் எழுச்சி வந்த பிறகுதான் அந்த கல்யாணத்துடைய அனாச்சாரம் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. சுண்ணத்து கல்யாணம் என்ன பண்ணுவாங்க, சின்ன பையில ஏற்றி வச்சு விடிய விடிய அவனை குதிரையில சுத்தி ஒரு வீட்டுல வீட்டுல பால் கொடுத்து கடைசியில கொண்டாந்து என்ன செய்வாங்க, சுண்ணத்து பண்றேன்னு பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் எங்கடா இருக்குது? மார்க்கத்தில் யார் கேட்கணும்? மார்க் அறிஞர்தானே சொல்லணும், அதுக்கு தானே அவர் மார்க் அறிஞரை வச்சிருக்கிறாங்க. அப்ப தனக்கு தவறுன்னு தெரிகிறத கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து சுட்டி காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு தெருபயான், இவங்க என்ன செய்வாங்கன்னா ரமலான் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வந்துருச்சுன்னா தெருபயான் வைப்பாங்க. தெருக்கு தெரு பயான் நடக்கும், கூத்தாளர் ராத்தி கடை போதக்கூடிய அந்த மாதிரியான ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரபியுள்ள வந்துச்சுன்னா மாசம் முழுசு டெய்லி பயான் நடக்கும். அந்த தெருவுலையும் நடக்கும், இந்த தெருவில் நடக்கும், இந்த ஒரு ஊர்லயே 25 இடத்துல நடக்கும். அது என்னடான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வசூலுக்கா ஆளுக்கு வந்துடுது பயானுக்குன்னு, அதுக்கு சில கமிட்டி வச்சிருப்பாங்க, அந்த கமிட்டி இந்த கமிட்டின்னு சொல்லி. இந்த பயான்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு குரான் ஆயத்து ஒரு ஹதீஸ் இருக்காது, சும்மா கதைகள் கட்டு கதைகளையும் பொய்களையும், அவர் அப்படி போனாராம் இப்படி வந்தாராம் சொல்லி சிரிக்கிறது, நகைச்சுவை, இது மாதிரியான ஒரு ஆபாசமா பேசுறது, பெண்களை வச்சு ஜோக் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் என்ன செஞ்சாங்க, பயான்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இது மாதிரியான நகைச்சுவை பேச்சாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவ்வளவு என்னன்னு கேட்டா ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சு தான், அது எதுவுமே ஒரு பயான் கேட்கவே இயலாது. அவ்வளவு அநாகரிகமாக இந்த மார்க் அறிஞர்கள் பேசினாங்களா இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு முடிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த ஏகத்துவம் எழுச்சி வரலன்னு சொன்னா அதைத்தான் நீங்க பயான் கேட்டு, மக்கள் வரவும் மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பேசினா யார் வருவா? இது மாதிரியான காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட கேளுங்க, இஸ்லாம்கிற பேர்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கேட்டீங்கன்னா, இந்த சாகுல்ல மீது அண்டர்சென்ஸ், இங்க ஒரு திருவல்லிக்கேன்ல ஒரு பதிப்பகம் இருந்துச்சு சாகுல்ல மீது அண்டர்சென்ஸ், இவங்க தான் இந்த இஸ்லாத்து சம்பந்தமான புஸ்தகங்கள் எல்லாம் வெளியிடுறது. என்ன புஸ்தகம், அதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் இருக்காது. தமிழ் நினைத்தா எழுதி கொண்டு ஈரான்ல ஷியாக்கள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்சியில மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டு அது மாதிரி ஜாபர் சாதிக்கு சேர்க்கிறோம், திருமுடி இறக்கண சேர்க்கிறோம், நபிகள் நாயகத்துக்கு திருமுடி இறக்கண ஹதீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நபி நாயகம் பிறந்த உடனே முடி இறக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன சொன்னா, ஜிப்ரீல் அனுப்புனான் போய் இறக்கி முடி இறக்கிட்டு வா. இங்க செய்ய மாட்டாங்களா? பிறக்கும் போது நபின்னு தெரியுமாங்க யாருக்காவது? 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நபின்னு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு பிறந்தவுடன் நல்லா போய் அவருக்கு முதல் முடி இறக்கணும், நீ போய் தலைமுடி இறக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அவங்களுக்கு திருமுடி இறக்குறதுக்காக வேண்டி ஜிப்ரீல் அனுப்புனானா. மலக்குகள்லாம் போட்டி போட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறங்கிட்டாங்களாம் எங்க ஆமினா வீட்டுல, முடி இறக்கணும்னு மலக்கெல்லாம் எனக்கு உனக்கு நாளுக்கு ஒரு முடியை பெற்றுக் கொள்வதற்காக சண்டை போட்டார்கள், இப்படி எல்லாம் எழுதிக்கிறாங்க. அந்த ஒரு முடி கிடைத்தால் போதும் சொல்லி மக்கள்லாம் நினைஞ்சாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது யார் நபின்னோ அப்படி யாரும் நினைக்கவே இல்லை. சாதாரண குழந்தையா பிறக்கிறாங்க, 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நாம இறைத்துவர் ஆகும் அவங்களுக்கே தெரியாது, உனக்கே தெரியாது. நல்லா சொல்லி காட்டுறான் தெரியாதுங்கிறான்ல, ஜிப்ரீல் வந்து உன்னை தூதராக்கிட்டு சொன்ன பிறகு கூட நடுக்கிறாங்க. யுக்ரான் பிஸ்மிரபிக்கேன்னு முதல் வசனம் வந்த உடனே எனக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்ப இவங்க பிறக்கும் போதே நபியா பிறந்தாங்க என்றும், முடியறதுக்கு இங்கே இருந்து ஆள் இல்லாம அங்க இருந்து வந்தாங்கன்னு ஒரு புஸ்தக தமிழ்ல போட்டிருப்பாங்க இந்த கதையா ஸ்டோரியா. இத வந்து யாராவது வெள்ளி திங்கள் இரவுகளில் ஓதினால் படிக்கணுமா அந்த கதையை? படித்தால் அந்த பிறகு பிறகு கிடைக்குமாங்க. நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், படிக்க தெரியாத அஜரத்து கொண்டு படிப்பாங்க. ஒரு அஜரத்துக்கு இது இது எவனுக்கு இருக்கு எழுதுன்னு விளங்காதா? அடே நீ மார்க் அறிஞ்சிருக்கிறிய, நீ போய் இதை விடுவிடா படிச்சு காசு வாங்குறிய,
முடி இருக்கிற ஜிப்ரீல் வருவாரா? கோல் பிறக்கும் போது நபியா? இது பச்சை பொய் தானே? இந்த மாதிரியான பொய்யை தமிழ்ல தான் இருக்கு, உனக்கு அரபி தெரியாதாலும் பரவாயில்லைங்களா, தமிழ்ல எழுதி வச்சுக்கிறாங்க. அதை போய் வீடா போய் திருமுறை இறக்கணும் அதிகம் படிச்சாங்களா இல்லையா? இவங்க அதனுடைய தொடர்ச்சி தானே நீங்களே இப்ப இருக்கிற மார்க் அறிஞர்களுக்கு செய்ய முடியல தகுதி தெளிச்சு வந்ததுனால. இல்லன்னா இதுதானே மார்க்கம் நடை, மக்கள் இதுதானே ஓதிட்டு இருந்தாங்க திருமுறை இறக்கணும் அதி இது தலபாத்தியா? தலபாத்தியான்னு அரபு தமிழ்ல எழுதிட்டு ஒரு பாட்டு மலை பயித்து இவங்க மார்க்குங்கிற பேர்ல உள்ள புஸ்தகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது அது மாதிரி பப்பரத்தியார் அம்மானை, ஜெய்தூன் கிஸ்ஸா, இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள மைமூன் சத்து, அது மாதிரி அலிபாத்ஷா சரத்து யுத்த சரித்திரம், இது மாதிரி என்னென்னமோ, இது கசசுலம்பியான நபிமார்கள் வரலாறுன்னு சொல்லி அவ்வளவு பொய். இந்த பொய்களை எல்லாம் நீங்க மார்க்கம் என்று மக்களுக்கு சொன்னீங்களா இல்லையா? தமிழ்ல தானே இருந்துச்சு, அதையும் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியல. அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஏகத்துவம் எழுச்சி இல்லாத காலத்துல சொல்லி ஏமாத்தினீங்களப்பா, அந்த புஸ்தகத்தை இப்ப போய் பயன் பண்ணு பார்ப்போம், திருமுடி இறக்கான அதீத் இருக்குன்னு சொல்லி எந்த கிதாபுல இருக்கு என்ன அறிவிப்பாளர் என்று கேட்டுருவீங்க. இப்ப அனுப்பி நிக்கிறேன் பேச முடியாம. அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு மக்கள் விழிப்பா இருக்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி பின்வாங்கிக்கிறாங்களே தவிர, நீங்க கொஞ்சம் அசந்திங்கன்னு சொன்னா அவங்க தலையில மிளகா அரைச்சாங்க என்னத்தை எல்லாம் மார்க்கம் சொல்லி சொன்னாங்க. அது போக என்ன ஊர் ஊர் கச்சேரி வர வைப்பானுவோம் வில்லு பார்த்த மாதிரி, அது வந்து 100 மசாலா 1000 மசாலான்னு செய்வாங்க. கச்சேரிகளை வைத்துக் கொண்டு ஒரு கேள்வி பதில் மாதிரி வில்லு பாட்டு மாதிரி ஒருத்தர் கேட்பாரு ஒருத்தர் பதில் சொல்லுவாரு, இதை உட்கார்ந்து ரசிப்பாங்க. எப்படி கோயில்கள் அந்த மாதிரி கதாகால சேப்பு நடக்கும்ல, சேம் அதே மாதிரி அதே மாதிரி கதைகள் பேர்கள் மட்டும் மாறி ராமசாமி இடத்துல அப்துல் கலாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேர்களை மட்டும் மாத்திக்கிட்டு அதே கதை அதே கிஸ்ஸாவை வந்து இவங்க வந்து 100 மசாலா 1000 மசாலான்னு கதா கலாச்சாரம் நடத்தினீங்களா இல்லையா? இதெல்லாம் மார்க்க அறிஞர்கள் இருக்கும்போது நடந்துச்சு. இந்த மார்க்க அறிஞர்கள் இருக்கும்போது எல்லா ஊர்களையும் கந்தூர் நடந்துச்சு. இப்ப கந்தூர் ஒழிக்கப்பட்டுச்சா இல்லையா? சந்தனக்கூடு சந்தனக்கூடுங்கிற முக்காவாசி ஊர்ல போச்சு. ஒன்னு ரெண்டு பெரிய ஊர்கள்ல பெருமளவு கணிசமாக வருமானம் வரக்கூடிய சில ஊர்கள் நடத்திட்டு இருக்காங்களே தவிர, உள்ளூர் வசூலை மட்டும் நம்ம இடத்துல முடியல. ஏன் மக்கள் கொடுக்கறது இல்ல? மக்கள் விழிப்பாயிட்ட காரணத்தினால நீங்க ஏன் கந்தூரி காசு கொடுக்க மாட்டிய? அப்ப தன்னால இந்த காத்தாடிக்கிட்டு இருக்கிறது. மக்கள் விழிப்படையாத காலம் வரைக்கும் இந்த கந்தூர் நடந்துச்சு. அதை எதிர்த்து இந்த உலமாக்கள் செஞ்ச சேவை என்ன? நீ மார்க்க அறிஞர் தானே, மத்தது தர்காக்குறா நன்மை அதெல்லாம் விட்டு வசிலா ஜியாரத்துன்னு செஞ்சு தொலைஞ்சிட்டு போ, அதாவது புரியலன்னு வச்சுக்கலாம். அட ஆடல் பாடல் கிரகாட்டம் குரவங்குருத்தி ஆட்டம் மயிலாட்டத்துடன் நடைபெறும் விளம்பரம் பண்றானே, உன்னை வச்சுக்கிட்டு பண்ணான்னு அதுக்கு போனியா இல்லையா? கிரகாட்டம் ஒயிலாட்டம் நடக்கும் தர்கா கந்தூர் நடந்துச்சு. இந்த விஷயம் தவறு இல்லையா உன் கருத்துப்படி? உன்னுடைய கருத்துப்படி இது தவறு தான். அதையும் பார்த்து மோனசாமியார் தானே இருந்த. அப்ப எந்த விதமான தீமைகள் சமூகத்தில் இருந்தாலும் இவர்களை உறுத்தவே செய்யாது. ஏன்? அது ஒரு பிசினஸ் வியாபாரம். மார்க்க அறிவு என்பது செய்து ஒரு வியாபாரம். அப்படிதான் இந்த குழந்தை பருவத்தில் ஆலிம்களாக இருப்பவர்கள் உருவாக்குவார்கள். நாங்கள்லாம் ஓதி கொண்டிருக்கும் பொழுது கூத்தாநல்லூர்ல சங்கு வச்சிருப்பாங்க பெரிய பள்ளிவாசல்ல, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா சங்கு ஊதிடுவாங்க. பள்ளிவாசல போய் சொல்லணும், சொன்னோட சங்கு ஊதனா என்ன செய்வாங்க ஊர் மக்கள்லாம், யாரோ ஒருத்தர் மூத்தா போயிட்டான்னு வழங்கிக்கிறாங்க. வாசல்ல போனா பள்ளியாச வாசல்ல அவர் பேரை எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப சங்கு ஊதனா என்ன அர்த்தம்? சங்கு ஊதுக்கு மூத்து சம்பந்தம் இல்ல. என்ன அர்த்தம் ஆயிடுச்சுன்னா இறந்துட்டாரு அர்த்தமாச்சுல. மதரசோல உட்காந்து பாடத்துல சங்கு ஊதுன்னு அலகம் இல்லாமங்க அஜர்த்து மாணவர் நாகன் தான், நாகன் சேர்ந்துக்கிட்டான் நல்ல வேட்ட 3, 7, 40 ஒரு 20 பங்கன் ஆயிருக்கு, 20 வருமானம் ஆயிரும். ஒரு சங்கு ஊதுனா ஒரு வருஷத்துல 20 நாளைக்கு வேட்ட இருக்குது. அஜத்தும் ஜோக்கா எங்கள்கிட்ட சொல்லுவார், நாங்களும் செய்வோம் அது சந்தோஷமா ஏத்துக்கிறோம், இன்னும் இல்ல சொல்ல மாட்டோம். ஒரு மரண செய்தியை கேட்டால் கூட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற அளவுக்கு தானே மாணவர்கள் அப்படின்னு உருவாக்குறீங்க. அப்ப பொருளாதாரத்துக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யலாம், பொருளாதாரத்துக்கு தான் இந்த இதை படிக்கிறோம், இதை வச்சு எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமோ செய்யலாம் அப்படி. அதனாலதான் வேணாங்கிறோம், உலமா வேணாங்கிறோம். மார்க்க அறிஞராக கட்டுட்டு வாங்க. மக்கள் கேட்டாங்கன்னா குரானை எடுத்து காட்டிந்தா இருக்குது இதுல இருந்து இப்படி விளங்குதுன்னு சொல்லி கொடுங்க, கத்துக் கொடுங்க, தீர்ப்பு வழங்காதீங்க. நீங்க கத்து கொடுங்க அர்த்தம், நீ எதை வைத்து அது கூடும் வழங்கினியோ அதை வைத்து மக்களுக்கு வழங்க வை. இந்த ஆயத்தின் அடிப்படையில் இது கூடும், இந்த ஹதீஸ் அடிப்படையில் இது கூடாது, இந்த ஹதீஸ் அடிப்படையில் இது பிதாத்து. அப்படிதான் ஒரு ஆலிம் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, விளக்கப்படுத்தணுமே தவிர, நீ பாட்டுக்கு எஸ் நோடு ரெண்டு பேர்ல பதில் சுட்டு போன அர்த்தம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவங்களுடைய நோக்கம் வந்து சரியில்லை. ஆலிம்கள் வந்து மார்க்க அறிஞர்களாக இருக்கவில்லை, அதெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் பொது சபை ஆலிம் சபை ஒரு மரியாதை வச்சுக்கிறாங்க. அஜயத்து வந்து உட்கார்ந்தவன எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி ரெண்டு கொட்டரா வைப்பாங்க. விருந்துல கறி கொட்டரா இருக்குல்ல, கறி கொட்டுறாமல கறி கோப்பை கறி கப்பு, அது என்ன செய்வாங்க எல்லாருக்கும் ஒண்ணு வைப்பாங்கல்ல, அஜயத்துக்கு ரெண்டு வைப்பாங்க. அதை சிரிச்சுக்கிட்டு அஜயத்துக்கு ஒண்ணு வைக்க மாட்டேங்கன்னு கேட்கும் ஜீவர். அப்ப ஒரு மாணவர்கள் என்ன செய்யணும், நம்மள கேவலப்படுத்துறான்னு நினைக்கணுமா இல்லையா? எல்லாரும் உட்கார்ற இடத்துல ஒருத்தனை மட்டும் ரெண்டு செட்டு சோத்த வச்சா
இவன் தின்னி மாடுன்னு சொன்னீங்க. மீனிங் என்ன? எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் உனக்கு வைக்கணும், உனக்கு அந்த வயிறு தான் இருக்குது. அப்ப ஆளுங்களுக்கு கோவம் வரணும், என்னடா யாரோட கேவலப்படுத்துற, எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி வை, எனக்கு மட்டும் அம்புட்டு உட்காந்து எனக்கு மட்டும் பெரிய செட்டில் கொண்டாந்து வச்சா இவன் சாப்பாடு ராமான்னு சொல்றியா இல்லையா அப்ப நீ அப்படி என்ன கேவலப்பட எந்த அச்சத்தான் கேட்டாங்களா? அதுல அவங்களுக்கு அந்த முறை செய்வதில் கொஞ்சம் குறை வந்துட்டா சண்டை தான் போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சீங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே டபுள் டபுளா தரணும், மக்கள் மத்தியில வச்சு அதிகமா சாப்பிடுறது தரணும்னா அது ஒரு பெரிய அதான் மரியாதை. இவர்கள் எதிர்பார்த்த மரியாதை என்னன்னு கேட்டா கவர்ல ஜாஸ்தியா போட்டு கொடுக்கணும், அது மாதிரி சாப்பாடு நிறைய கொடுத்துடணும். மரியாதை செஞ்சாங்க, கவர்ல 5 ரூபா குறைச்சா மரியாதை செய்யல. மரியாதைன்னா அது கண்ணியப்படுத்துறது, அவங்க சொல்ல கேட்கறது, அதற்கு எப்படி செய்யலாம், நம்ம கல்யாணம் பண்ண போறோம் மார்க்கப்படி என்ன செய்யலாம் அவர் சொல்லி, அதுக்கெல்லாம் கிடையாது மரியாதை. கவர் கரெக்டா இருந்தா மரியாதை, கவர்ல கம்மியா போயிட்டா கைமட்டம் கம்மியா போச்சுன்னா மரியாதை போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி இருந்தீங்களா இல்லையா, இன்னைக்கு இருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு மார்க் அறிஞர்கள் அப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. எதுக்கு மக்கள்கிட்ட இளவு விட்டு மரணத்தை விட்டு சோகத்தில் இருக்கிற வீட்டில் போய்கிட்டு அன்னைக்கு காசு வாங்கிட்டு வருவீங்க, அன்னைக்கு அல்பாத்தியான்னு சொல்லி கை நீட்டுவீங்க, இது எப்படி உங்களுக்கு மனசு வருது? அதே மாதிரி இந்த பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க, அங்கேயும் பாதிரிகள் மதகுருமார்கள் இருக்கிறாங்க, அவங்களும் அதை சம்பாதிக்கிறாங்க, அதாவது சம்பாதிக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் சம்பாதிக்கிறதுல ஒரு பாதி அளவுக்காவது மக்களுக்குன்னு செய்யறாங்க பாக்குறீங்களா? அவங்க என்ன செய்யறாங்க, மக்களுக்கு உதவிகள் அந்த மாதிரி சேவைகள், ஒரு சுனாமி, ஒரு புயல், வெள்ளம் போய் நின்று என்ன செய்யறது, அரசு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு மதகுருமா நம்ம ஆலிம் சாக்கள்லாம் போய் இந்த மாதிரி என்ன பணியினை செஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? அஜித் மாதிரிலாம் போய் வெள்ள நிவாரண பணி, புயல் நிவாரண பணி, சுனாமி நிவாரண பணின்னு போய் என்ன பார்த்து கருத்துக்கு எதுக்கு? இதெல்லாம் நன்மையான காரியம் தானே, செய்யணும்னு நீங்க வழங்கித்தான் வச்சிருக்கீங்க, மக்களுக்கு சொல்றீங்கல்ல அந்த உதவி செய்யணும் இந்த உதவி செய்யணும்னு. இப்படி எல்லாம் நீங்கள் இந்த ஆலிம்கள் செஞ்சு பார்த்துருக்கிறோமா? ஏன் நீங்க தானே செய்யணும் முக்கியமா, மார்க் அறிஞர் நீங்க தானே, பாதிக்கப்பட்டவங்க உதவுற கடமை தானே. ஆலிம் சா ஒரு ஆள் ஆக்சிடென்ட்ல ஒரு 4-5 பேர் செத்ததுக்காக மட்டும்தான் வசூல் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆலிம்கள் யாரோ கொடைக்கானல் விபத்தில் இறந்ததுக்காக வேண்டி அதுக்காக மாத்திரம்தான் இவர்களுடைய வரலாற்றில் வசூல் பண்ணி இருக்கிறார்களே தவிர, எவ்வளவு நாட்டில் நடக்குது, எவ்வளவு இழப்பு, எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மக்கள் சிரமப்பட்டாங்க, கோயம்புத்தூர் இந்த குண்டு வெடிப்பை காரணம் காட்டி பெரிய ஒரு கலவரத்தை மூட்டினார்களே, அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் நின்று செஞ்சது என்ன? அது ஒரு யூனியன் ஜமாத்துனோ யூனியன் மாதிரி வச்சுக்கிறது, சேர்ந்துகிட்டு சம்பளத்தை கூட்டு போறது, இந்த மாதிரியான மேட்டருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர, உங்களால் மக்கள் அடைந்த நன்மை என்ன? உங்க சொல்ல கேட்கலாம் சரி, ஆனா சிந்திச்சாது பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு தோற்றம்னா நீங்க பண்ணிட்டு வர்றீங்க. இந்த தௌஹீத் ஜமாத் கூட்டம் போனா இடம் ஷேர் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க கூட்டம் போட 23-43 பேரை கூட்டம் போட்டா கூட ஸ்டேஜில் உள்ளாட விட கீழே மக்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க. அப்ப எதனால அந்த நிலைமை, எதனால அந்த இழிவு வருது? புயிகளை ஏத்துக்கிற தயாரா இல்ல, விளங்காத காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள், காலம் மாறிவிட்டது. குரானுடைய தமிழாக்கத்தை மக்கள் தாங்களே வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஹதீசுகள் இல்லாத காலம் இருந்தது, ஹதீசுகள் தமிழ்ல வந்துருச்சு, அதுக்கு வந்து கிடையவே கிடையாது. எடுத்து பாக்குறது கூட நீங்க நினைச்சாலும் கிடைக்காது. இந்த ஏகத்துவம் எழுச்சி வந்த பிறகு தானே ஹதீசுகள்லாம் தமிழாக்கம் வந்துட்டு இருக்குது. புகாரி வேணுமா முஸ்லீம் வேணுமா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க என்ற செய்தி கூட எங்க தகப்பனாருக்கு தெரியாத, உங்க தகப்பமார்களுக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியுத, ஏன் தமிழ்ல கிடைக்குது? புகாரியே தமிழ்ல இப்பதான் வந்திருக்குது. முஸ்லீமே தவ ஏன் மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவன் வெளியிடவும் செய்வான், விக்கணுமா இல்லையா? எவனும் புகார்னா என்னன்னு தெரியாத காலத்துல புகாரி அச்சுட்டாண்டா யாரு வாங்குவா? அவன் இல்ல, ஒரு கமர்ஷியல் ஏதாவது இருந்தா தான் செய்ய முடியும். அவர் ஏகத்துவ மக்கள் தான் புகார்னா தெரிஞ்சுட்டாங்க, முஸ்லீம்னா தெரிஞ்சு வச்சுட்டாங்க, படிப்பாங்க, நம்ம இதை மார்க்கெட் பண்ணலாம் என்று கமர்ஷியலா செய்ய நினைச்சா கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த எல்லா ஹதீசுகளையும் மக்கள் வாங்கி வச்சிருக்காங்களா இல்லையா? அது அவசியத்தை வளம் இது மாதிரி இருந்துச்சா முன்னாடி? அப்ப இந்த மாதிரியான ஒரு தெளிவுகளை அவங்க ஏற்படுத்தாம நினைச்சிட்டாங்க, மக்களை குழப்பி இருந்த காரணத்தினால. இவங்க எல்லாம் ஆலிம்கள் கிடையாது, ஆலிம்கள் கரெக்டா சொன்னா நம்ம கேட்கலாம், எல்லாத்தையும் நம்மளே போய் படிக்கணுங்கிறது இல்ல, முடிஞ்சளவுக்கு பாடுபடுங்க. ஒன்னு ரெண்டு அது அரிதான மசாயல்கள் உங்க தொழுகைக்குள்ள நீங்க தெரிஞ்சா வச்சுக்கிறேன், உங்க நோன்புக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கிறேன், அவங்கவுங்க வாழ்க்கையில அன்றாடம் சந்திக்கிற விஷயங்களை அவங்க அறிஞ்சு வச்சுக்கிறீங்க. அரிதாக வரக்கூடிய சந்திக்கிற விஷயங்களாக இருந்தால், உங்களுக்கு வராம அடுத்தவருக்கு வரும் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய வரும், அது மாதிரி விஷயங்களாக இருந்தால் உங்களுக்கு முடிஞ்சா கத்துக்கிறீங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. தெரிஞ்சவங்க என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறான்னு அர்த்தம், பத்தி வந்து ஆயத்து இருக்கா, இந்த கருத்துல இருக்கா, இதுல அடங்கி இருக்குதா, இதாங்க நடக்கணும் சொல்லி அவனுக்கு புரிய வச்சா அவன் ஆளுமையான விஷயத்துல. ஆலிம் என்றால் அடுத்தவனுக்கு ஆலிம் ஆக்கணுங்க, அவன் ஆலிம். ஆலிம்னா என்ன சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய அந்த பாதிரியார்கள் குருமார்களுக்கு இருக்கிற அந்தஸ்து மாதிரி கொடுத்து அவர் சொன்னா கண்ணை மூடிட்டு பின்பற்றணும், அது கிடையாது. இது வினைக்கணும். இப்படி இல்லாம நம்ம போனோம் என்று சொன்னால் அல்ல என்ன செய்யறானா, மறுமை நாள்ல காட்டுறான், நல்லா விளைவிக்கணும். இந்த அஜித் சொன்னாரு, போனான சொன்னாங்க, பெரிய சேகு சொன்னாங்க, பெரிய தாடி வச்சிருந்தார், பெரிய தலப்பா வச்சிருந்தார் சொல்றோம்ல, இவருடைய கெது என்ன ஆகும் என்று சொன்னால், நரகத்தில் கிடக்கக்கூடிய
சாதாரண பாமர மக்கள் சொல்வார்கள், லில்லதீன் அஸ்தக்பரு பிரமுகர்களை பார்த்து சொல்வார்கள். சாதாரண மக்கள் யாரை பார்த்து சொல்லுவாங்க? பிரமுகர்களா இருக்காங்களா, முத்தவள்ளியாவும் அஜத்துமார்களாவும் நரகத்துல ஊழங்கடப்பா அவளுங்கடப்பா. அப்ப சொல்லுவாங்களா, இன்னா குன்னாலக்கும் தபான், ஏப்பா நாங்க உங்களை பின்பற்றி தானப்பா இப்படி போயிட்டோம், உன் சொல்ல கேட்டு தானடா நீனு வந்து கிடக்குற நானும் கிடக்குறேன், முகனூன் அண்ணா நசீபம் என்னார், நீங்க அஜத்துமார்களா தான் இருக்கு, இவங்க சொல்லதானே கேட்டோம், இந்த அதாப கொஞ்சம் குறைக்கிறது ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு யாரு கேட்பாங்களாம், பாமர மக்கள். நம்மள மாதிரி பாமர மக்கள் வந்து இவங்க மாதிரி பண்டிதர்கள்ட்ட போய் கேட்பாங்க நரகத்துல, ரெண்டும் நரகத்துல கிடக்கும் போது. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னா குள்ளும் பிஹர் நாங்கள் தானே கிடக்குறோம், எங்கள்ட்ட வந்து கேட்கறேன், நீங்க கிடக்கிறமா நான் தானே கிடக்குறேன், நான் எப்படி உனக்கு குறைக்கிறது, நான் எவ்வளவு குறை வேற இடத்துல இருந்தா உன்னை காப்பாத்துக்கதா பண்ணுவேன், நானும் வந்து கிடக்குறேன் நீங்க வந்து கிடக்குற, இன்னா குள்ளும் பிஹா நம்ம எல்லாரும் இங்கதானே கிடக்குறோம் என்று சொல்லி விடுவார்கள். அடியார்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், ஒண்ணு செய்ய முடியும், எங்களால ஒண்ணு செய்ய முடியாதுப்பா என்று யார் சொல்லுவாங்களா, இந்த மௌலவிமார்கள் அஜத்துமார்கள் மதகுருமார்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, நாங்க சொல்லுவோம் பத்துவா எங்களுக்கு கிடைத்தா இது செய்யணும்ன்றார்களே, அவர்கள் அங்க வந்து என்ன செய்வாங்க, உங்களை காப்பாற்ற மாட்டார்கள், அவங்க சொல்ல கேட்டதுனால நீங்களும் உங்களுக்கு தவறான தீர்ப்பு சொன்னதுனால அவங்களும் நரகத்தில் கிடப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் எடுத்து காட்டுகிறான். அதே மாதிரி இது வந்து 40-48 இருக்கிறது, ஒப்ப ரசூல் இல்லாஹி ஜமியன், அப்ப இந்த லோபாக்கள் அதாவது சாதாரண பாமர மக்கள் சொல்வார்கள், லில்லதி நஸ்தக்பரு பெரியவர்களாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களை பார்த்து சொல்வார்கள், இன்னா குன்னாலுக்கும் தபான், நாங்கள் உங்களைத்தான் பின்பற்றினோம், அண்ணா மின் அதாபில்லாஹ் மின் செய்யின், அல்லாஹ்வுடைய அதாபில் கொஞ்சமாவது எங்களுக்கு நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா என்று கேட்பார்கள். நாங்களும் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியிருந்தால் உங்களுக்கு நாங்களும் நேர்வழி காட்டியிருப்போம், சவாவுன் அலைனா ஜசைனா சபர்னா, நம்ம துடித்தாலும் கதறினாலும் சகித்தாலும் எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு நடக்க போறது கிடையாது, நீ துடிச்சாலும் இதெல்லாம் நடக்கும், பொறுத்து கொண்டு இருந்தா அது நடக்கும், எந்த மாற்றமும் ஏற்படாதுல தெரிஞ்சுக்கிடான்னு சொல்லி அப்பதான் அப்பதான் கரெக்டான மாதிரி சொல்றாங்க, இப்ப நரகத்தில் போய் விழுந்தவன அப்பதான் கரெக்டான ஒரு விஷயத்தை சொல்றாங்க இப்படின்னு சொல்லி, மாலனா மி மஹீஸ், நமக்கு தப்பிக்க எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்வதாக 14-21 என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 2:166-167, யார் வந்து பின்பற்றினார்களோ அவர்கள் பின்பற்றிய தலைவர்களை விட்டு விலகிக் கொள்வார்கள், ரெண்டு என்ன செய்வாங்க விலகிக் கொள்வார்கள், அஸ்பாப் அவங்களுக்குள்ள உறவுகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும், இங்க அசத்து அசத்துனாங்கல்ல அங்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிடுவாங்க, இப்போ கால அல்லது ரத்தபவு இந்த பின்பற்றிக்கு வழிகிட்டு போன பாமர மக்கள் இருக்காங்களே அவங்க சொல்லுவாங்களா, லவ் அண்ணலனா கர்ரத்தன், திரும்பி ஊருக்கு அல்ல ஒரு வாய்ப்பு தந்தால், தெரியாம கிடக்குறோம் திரும்பி ஊருக்கு அல்ல ஒரு வாய்ப்பு தந்தால், அப்ப நாம விலகிக் கொள்ளலாம், தமாத்த பர்றவும் இன்னா, இவங்க நம்மளை இப்ப விலகி போயிட்டாங்களே அந்த மாதிரி நாங்களும் விலகி இருப்போம் சேரமாட்டான்ல செயல்களை அவர்களுக்கு நஷ்டமாக கேடாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். இவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறப்போவது கிடையாது. 2:166-167 என்னது, மதகுருமார்கள் சொன்னார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு ஆதாரத்தை கேட்காமல், எந்த ஹதீஸில் இருந்து இதை சொன்னா என்று கேட்காமல், எந்த ஆயத்தின் அடிப்படையில் சொன்னா என்று கேட்காமல், அஜத்து சொன்னது மட்டுமே போதும் என்று நீங்கள் போனால் அதுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன, இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு வரும். அதே மாதிரி வந்து இது வந்து 2:167 இதுவிட கடுமையான முறையில் எச்சரிக்கிறான், யோமத்து கல்லவு உஜூகும் பின்னார், இவங்களுடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும், சில மக்களுடைய முகங்களை நரகத்தில் போட்டு எல்லாம் புரட்டுவான், புரட்டும் போது அவங்க என்ன செய்வாங்களா, எப்பொழுது சொல்வார்கள், யாழைத்தனா அத்தான அல்லாஹா அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கலாமே, ரசூல் சொல்ல கேட்டிருக்கலாமே, கேட்காம வந்துட்டோமே, ரப்பனா எங்கள் இறைவா, இன்னா சாதத்தனாவ குபரானா, எங்களுடைய செய்துமார்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம், அலலுன சபீலா, எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டாங்களான்னு புலம்புவாங்களாம். இப்ப நரகத்துல போடும்போது தான் தெரியும் இவர்கள் காட்டியது மார்க்கம் அல்ல,
Markah lalu nalar teri itu nasi. Markah mana Quran hati sulle. Markah mana hadis sekarang tiur poli. Ni nanec cerita sulle itu tiur poli kecuni na. Apa ni yanggal kerit itu nasamai itu nerto. Ipuri semua bayangkan ramuan ur bilai ur liar pur menre. Allah sulle kita adunan ulama kala. Ilar ulama bahagia muriyah. Mulusa ane itu hari besar kah wal kerapan ke muriyah. Unggul ke tebe yang ane ini sini mah Quran ini satu pelari tu kulle mendom. Apa dia hari hari sini merkuma yang ane yar arpani dirikar ur. Awanggal dek kaitan jadi tu kulle muriyah. Kelinga. Anak kekir awalnya yang mana awalnya mana takdir dirikan mandral Quran itu rendah yaitu tu mungkin tirup terbentuk hari se yaitu katin sehine tirup terbentuk adil mungkin kekir pernah sendiri dalam tirup masalah itu pergi lagi terbentuk inda mari cundur itu pernah ilmu inda mari cundur itu pernah kelbi katuk kulukur kelbi yang ada itu dah apa orang nala air itu mana jenapat nala yala Suruli kurungan itu baru, unun mona jadi, naal istana itu hilir di, ini ini kuti kaiti, ini peti baru, ada kanak suruli kurungan mora, rentet beriye number reporte, ini kebetulan ina ceri ma, kita ada di mundur unda, awam ya puri naal kurungan kuti ma, suruli kurungan ini ilmu unno, kelmi unno mana, rendal, awam ya puri awam sehiwa dari kekrabar suruli kurungan, ur kanak suruli naal istana number ada di sini, mana sih ne, modal ur naal istana, hari tu ur naal istana mana, ada ya puri kuter, modal lenda panisih, otto pada ina kute, apun patah kute, apun nur istana kute. Apa ayat itu kurun sendiri sih? Nenek, ada suruli kurut tu senja, awak yang puri mah. Nada ke nada baru suruli mah. Awan ilmu kerjakan apa? Ilmu mana yangiranda? Ada yanggal kerjakan, ada ilmu guru. Kelbi yang nak kerjakan yang anar, nana umur ke suruli terbang malam, mahu umur ur kelbi kerjakan. Umur dekat kelbi ni, yanggal kena kerjakan. Kurma halala, aduk udah baru baru suruli matang. Ini halala, ini sah pula mah. Ni sahbi yang kena biasa suruli. Ani apa angga? Aduk udah tiup urutin bukanya. Sabi, apa nak kurung? Ia lain ilmu ke? Ia lain belang kita ya? Ia lain belang mana bisanya mana? Unu mila. Apa ini dahai terukin? Ini mara halal tu solu, ini haram tu solu. Ini angkut mudi unna ilmu tu kiper. Apa alim yang berdu ilmu yang pergi kiper? Dan alim, ilmu lerdan alim berde. Ilmu na kelbi, alim na kelbi man. Kelbi man ayer kerana orang alim mara kumudi. Nih lain ini kelbi mana ni yer niye? Bermana build up urut daughter tu lene siriye? Kelbi mana agi pakat niye? Ni member leh yang tu patang orang terima. Indah lagu yang tu puisi orang na. Sabi mada ke berikirah, urhal berikirah. Anu urhal ni poni yang tu sana. Pali masal lagu kandu kundi, bocce ya puisi orangnya. Ya perih puisi orangnya. Ajar tu member leh yang baru. Yang baru ni siwar ni kerana, adukin tania urut cah, cah time bote, adukin malu jubah bote, adukin malu kotum bote, adukin malu perih darbang gede, urjik na ulang macam urtai patang siwar eh. Ani yang orang raja. Anda mara style member lebri erwangan, semua beri le erwangan erwangan dia na, orang berji, ar nindi beri erwangan, ini, orang berlalu orang kalah berji, arthur berlalu orang kalah, apabila beri le erwangan, ini beri erwangan, orang kalah berji, arthur kalah berji, nindi tu, orang bos berdiri, ini erwangan, ini ukan terlara, ukan terperang ni siwar na, mau ada arthur orang kambing berpanjang, sabi akan orang lela, anda le siwar ni kita, orang hadis awasi pernah, Rawal Bukhari orang Muslim. Anda makan dah mangsir ni berat lagi. Anda kambing di kayla kurungkan boleh. Bukhari Muslim gal Arabi terukar gal. An Nabi huray Arabi lepas ibar. Yare, the most nak marapan orang injil kono. Rawal Bukhari Muslim Arabi terukar gal. An Nabi huray terali Allah kono. Abu huray Rabiyah gal Arabi terukar gal. Al Jumma tu Hajjul Fukarai. Jumma in bad yale gal ke Hajj. Wajidul Masakin. Parama yale gal ke Pandigi. Al Khutbah Dani Bihan tu bersa berber. Ini Bukhari lelak kat bapa. Kerana orang yang halim sahukar awal cipte, awalnya suli kau ambari kerana bukhari lelaki Muslim lelaki suruh. Inda bahasa itu bukhari lelaki kat bawah, niki pergi cipta niye. Niki ini dengan ni sekarang pelajar dengan beli kelamaan niki deh. Ada perlu cerita ane perlu yurkan bahagian halim ani. Orang mohon nara suruh bukhari Muslim lelaki ni, orang lelaki berdua suli tu pernah. Bukhari Muslim le, aljumat hajjul bukhari lelaki kat bawah. Ni inna bahasa itu bahasa kira yo. Ademari anu hadis bukhari le milai. Ademari anu hadis Muslim le ni nari mupa. Orang buku lelakon sura, hadis lelakon mutai anda agulah, jadi orang buku le baca dah suri amat diperlukan. Ni karakter orang berasa suri sura, bukhari lelakon deh, Muslim lelakon gara, ini daripada bukhari, khati. Apa yang negara ni kalau alim apa? Bukhari lelakon baca apa isi sura, khati bukan sebegininya. Nirta orang le nirta orang le dambu arle, ini cuma aku le kalau pengantin mau, yaitu orang le mutol lagi peran dia perangnya. Bukhari lelakon sendiri, apa ni yang negara alim ni? Orang le baca kita Quran, illa le orang le lelakon jurnal. Adanya mana ni semanya Quran le, lala Quran le rukumanya. Mulu dulu kan tu rajah tu mana lala rukumanya. Mulu dulu part beri payah. Arabu Tamil le rukumanya part.
அதுல ஒரு பாட்டு என்ன, நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகுசென்றான் குரானிலே பைத்து மாதிரி படிப்பாங்க. ஒடுக்கத்து புதனை வந்து குரான்லயே அல்லாஹ் பீடன்னு சொல்லிட்டான், நகுசுன்னா பீட. ஒடுக்கத்து புதன், ஒடுக்கத்து புதன் வாரத்தை நெடியோண்ட அல்லாஹ் நெடியோன் நகுசு என்றான், நகுசுன்னா பீடை, பீடை என்றான் குரானில. அப்ப ஒடுக்கத்து புதன் பீடைன்னு குரான்ல இருக்குது அப்படின்னு மௌலூல உட்கார்ந்து ஓதுறாங்க. குரான் அப்படி இருக்கா? குரான்ல புதன்கிற வார்த்தையாச்சும் இருக்கா? ஒடுக்கத்து புதன் விடு, புதன்கிற சொல்லாச்சும் குரான்ல இருக்கா? இல்ல. வெள்ளிக்கிழமை இருக்கு, சனிக்கிழமை இருக்கு, புதன்கிழமைங்கிற வார்த்தையில இல்ல, குரான்ல இல்ல. இந்த கிழமை கூட இல்லாம இருக்கும் போது இவன் என்ன சொல்றான், புதன்கிழமை வந்து பீட, ஒடுக்கத்து புதன் பீட, நாங்களா சொல்லல, குரான்லதான் இருக்கு. நீ ஆலிமா, குரான்ல இல்லாத ஒரு விஷயம் குரான்ல இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யற, நீ வந்து படிக்கிறியா இல்லையா அதை பாக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்கு விளங்குதுன்னு கேட்டா, மார்க் அறிஞர்கள்ங்கிற போர்வையில ஏமாத்தி கொண்டிருக்கிறதுனால இதை நம்பி நீங்க போயிடாதீங்க. அவங்களே சரியான மார்க்கத்தை சொல்லட்டும், நம்ம வரவேற்போம். வேற லேசு அவங்க சொல்லாதனால தேவை இருக்கிற ஆளுங்களாம் ஒரு முடிவு எடுத்து ஜமாத்துல தீர்மானம் போட்டு வேற தீர்மானம் போட்டு செய்யறது பதிலா நீங்க இருக்கிற மருமை இம்மையை காப்பாத்தி நினைச்சான்னு செய்யணும். இப்ப கூட இனிமேல் நாங்கள் குரான்ல உள்ள ஆதாரத்தோடு தான் பேசுவோம், ஹதீஸ் படி தான் பேசுவோம் சொல்லி யாரும் பேச மாட்டோம். எங்களுக்கு வேலையே இல்லை. இன்னும் நிறைய மக்கள் அகத்துவத்தை அறிஞ்சிட்டு போயிருவாங்க. அப்படி இல்லாத காரணத்தினால இதெல்லாம் மார்க்கத்தை வச்சு ஏமாத்தி நரகத்துக்கு கோவம் எதுக்கு வருது? இப்படிலாம் சொன்னா நரகத்துக்கு போவாங்களா இல்லையா? மக்கள் நரகத்துக்கு போற வேலையை செஞ்சா அவனை திட்டம் எப்படி இருக்கிறது? அந்த ஒரு கோவத்தினாலதான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறத தவிர அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு பகையா? அவன் பாத்தியவன எங்களுக்கு என்ன ஓதாட்டி எங்களுக்கு என்ன? அவன் மீளாவில் அவளை பேசி காசு வாங்க எங்களுக்கு என்ன? வாங்க எங்களுக்கு என்ன? எங்களுக்கு ஒண்ணும் பாதிப்பு கிடையாது, நரகத்துக்கு கொண்டு போற வேலை, அதுக்காக தடுக்கணும் நினைக்கணும். இது ஒண்ணு. அடுத்ததாக உலமாக்களுக்கு அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட அடுத்து ஒரு பாதிப்பு என்னன்னு கேட்டா, ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயம் உள்ளதா இல்லையான்னு அறிந்து கொள்வதற்கு அதிகம் எவ்வளவு பேர் இருக்கான்னு பாப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தன் ஹராம்ங்கிறான், ஒருத்தன் ஹலாலுங்கிறான். அப்ப என்ன செய்வாங்கன்னா கைத்துக்கு சொல்லுவாங்க, ஹராம் மூன்று பேர் ஹராம்ங்கிறாங்க, ஹலால் மூணு பேரும் சொல்றாங்க. அப்ப இதுதான் சரி. அப்ப எந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதோ, இத்தனை ஊர்களில் சந்தன கூடு நடத்துறதா இல்லையான்னு பிரச்சனை ஆயிரும். உடனே ஊரை கூட என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க. மார்க்கு என்ன சொல்லுன்னு கேட்கவே நீ மக்கள்கிட்ட கருத்து கேட்பியா? சந்தன கூடு என்பது மார்க்கத்தின் பேரால் செய்யற, இது செய்யலாமா, இது கூட ஆதாரத்தை சொல்லுங்கடான்னு மக்கள்கிட்ட கேட்கறது இல்ல. ஊரை கூட்டி வைத்துக் கொண்டு சந்தன கூடு கச்சேரி பண்ணலாம் கைத்துங்க, அது 200, அது கச்சேரி நடத்தக்கூடாது, இது 2 போங்கடா. இதான் மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிற இன்னைக்கும். இன்னைக்கு சில ஊர்களில் வந்து பிரச்சனை ஆகி நம்ம தகுதி ஜமாத் மனு கொடுத்து இது மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னோம்னா அங்க உள்ள நிர்வாகிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, பெரும்பான்மையே கருத்தில், பெரும்பான்மை ஒரு ஆதாரம், இஸ்லாத்தின் ஆதாரம் வகின்னு சொல்லும் பொழுது அந்த வகையை வச்சு தீர்ப்பளி, வகி என்னன்னு கண்டுபிடி, அதை கேளு, மக்கள்கிட்ட கேளு, உனக்கு தெரியாது அறிஞர்கள்ட்ட கேளு, கேட்டு வகையில வந்து சந்தர்ப்பம் நடத்தலாம்னா நடத்து, வகையில கூடாதுன்னா விட்டு. இதுக்கு ஓட்டெடுப்பு, ஓட்டர் நடத்தலாம், மெஜாரிட்டி தான் நீங்க தீர்மானிக்க கூடியதா இருக்கு. சில விஷயங்களும் மெஜாரிட்டி வரலாம், யார் தலைவர் யார் செயலாளர் மெஜாரிட்டி வச்சுக்க, அது நிர்வாக விஷயம், அதுக்கு வந்து மார்க்கம் கிடையாது. எத்தனை கால தொழுவுறதுக்கு ஓட்டு போட முடியுமா? கம்மியா தான் ஓட்டு போட, அது ஜாஸ்தியாக ஓட்டு விழுந்துடும். 5 வேலையை 2 வேலையை ஆக்கலாமா கேட்டா ஓகேன்றாங்க. அப்ப அது இஷ்யூ தானே? அப்ப அது சரியா வருமா? சினிமா பாக்கலாமான்னு கேளுங்க, பாக்கலாமான்னு கேட்டா அதுவும் ஜாஸ்தியா என்ன செய்வோம், ஓட்டு விழுந்தோம், அது தீர்மானிக்க முடியுமா? மார்க்க விஷயங்களை தீர்மானிப்பதற்கு எது அளவுகோல் இல்ல, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்று அளவுகோல் இல்ல. ஆனால் அப்படித்தான் பாக்குறாங்க. எந்த தீமையும் விட மறுக்கிறது என்ன காரணம்னா, இவங்க என்ன கொஞ்சம் பேர் வைக்கிறாங்க, ஊர் 3 பேர் செய்யறோம், இவ்வளவு பேர் செய்யறதுக்கு பதிலாக இவங்க சொல்ல கேட்க முடியுமாங்க? அப்ப அதிகமான பேர் செய்வது சரியா இருக்கும் நினைத்தால் அதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பான்மையை நீ பின்பற்றினால், பெரும்பான்மைக்கு நீ கட்டுப்பட்டால், யுலில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியை விட்டு உன்னை கெடுத்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நீ வந்து பெரும்பான்மையுடைய கருத்தை கேட்டு ஒரு முடிவு எடுத்தால், பெரும்பான்மை சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைத்தால் கட்டுப்பட்டால், யுலில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாவின் வழியை விட்டு உன்னை கெடுத்து விடுவார்கள், வழி கெடுத்து விடுவார்கள். இனி எத்தபி உன இல்லல்லன்ன, அவர்கள் வெறும் ஊகத்தை தான் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 6:116 சொல்றான். பல வசனங்களை குரான் எடுத்து பாத்தீங்கன்னா, அக்ஸரன் நாசி அப்படின்னு வாசகத்தை போடுங்க குரான்ல. அக்ஸரன் நாசி, அக்ஸரன் நாசினா மனிதர்கள் அதிகமானவர்கள் போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. மனிதர்கள் அதிகமானவர்கள் வழங்காம இருக்கிறார்கள். உலாக்கின் அக்ஸரன் நாசில் ஆயஸ்குரூன், நன்றி இல்லாதவன். உலாக்கின் அக்ஸரன் நாசில் ஏலமூன், அறியாதவன். உலாக்கின் அக்ஸரன் நாசில் ஆயாக்கிரூன், புரியாதவன். அதிகமான பேருங்கிற போட்டு குரான்ல தேடி பாத்தீங்கன்னா அவ்வளவு வசனம் இருக்குது, அதிகமானவன் நல்ல வகையில் வருது.
அதிகமான மடையன், அதிகமான முட்டாள், அதிகமான புரியாது. அதிகம் என்பது மார்க்கத்தை தீர்மானிக்கிற அளவுகள் இல்லை என்று குர்ஆனில் பல வசனங்கள் நீங்க தேடி எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களில் அதிகமானவர்கள் தமிழ்ல கூட தேடி பாருங்க, குர்ஆன் தமிழாக்கத்தில் ஃபைல் சாப்ட்வேர் காப்பி கூட இருக்குமே, ஆனால் அதை தேடி பாருங்க. மனிதர்களில் அதிகமானவர்கள் நல்லவர்களா இருக்கான்னு கருத்துல வராது, அதிகமானவர்கள் கெட்டவர்களா இருக்கிறார்கள் தான் செய்யும் வரும். இன்னைக்கு கூட அதிகமானவர்கள் நல்லவங்களா, கொஞ்சம் பேர் நல்லவங்களா? இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மூழ்கி போயிட்டாங்க. ஓரின சேர்க்கை வரைக்கும் செய்யலாங்கிறான், ஐநா சபையுடைய தலைவர் வரைக்கும் சரிங்கிறான், அதெல்லாம் திருமணம் ஏற்றுக்கணும்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறான். ஓட்டர் பொண்ணத்தான் நடத்தி பார்த்தாங்க, அதிகமான மக்கள் அணிஞ்சிட்டாங்க, சட்டமாக்குன்னுட்டாங்க. அப்படி சட்டமாக்கிட்டான் ஒரு நாட்டில், சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போடுறான். அப்ப அதிகமான பேர் பாத்தீங்கன்னு சொன்னா கெட்டழிஞ்சு நாசமாவது ரெடியா இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சம் அறிவை பயன்படுத்துறவன், சிந்திக்கிறவன், ஒழுக்கம் பண்பாடுகளை பாக்குறவன், அவன் தான் ஏன்டா அது மாதிரிலாம் பண்றீங்கன்னு கேட்கறான். குரல் கூட எதுவும் ஏற்பட மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிற காட்சி இருக்கு. அதனால மெஜாரிட்டி என்பதும் வகி கிடையாது, வழங்கிக்கணும். மெஜாரிட்டி என்பது வகியில் வர முடிவு அல்ல, மெஜாரிட்டி மார்க்கமாகாது என்பதும் அடுத்து நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக வந்து இன்னொரு நம்மள்கிட்ட பலவீனம் என்னன்னு கேட்டா, ஒரு செயல் ஒரு கொஞ்சம் தொன்று விட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை மாத்த மனசு வர மாட்டேங்குது. புதுசா ஒண்ணு உண்டாவதுன்னு வைங்க, தடுத்துருவோம். நம்மளே பார்த்தோம், லால்பேட்டை ஊர்ல புதுசா ஒருத்தன் எவனை செத்து போனவொன்னே அவனுக்கு தர்கா கட்டினாங்க, போய் ஊரை சட்டு போய் அடிக்குது. அதே மாதிரி நூறு தடவை கட்டி வச்சுக்கிறாங்க, ஏற்கனவே உள்ள தொடக்கூடாது, புதுசா கட்டினா இடிப்போம், இடிக்க கட்டக்கூட மாட்டோம். அப்ப என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, எந்த ஒரு பாவமான காரியமா இருந்தாலும் அதுக்கு ஒரு 200 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் அதுக்கு ஒரு சமூகம் அங்கீகரித்து விட்டது என்று சொன்னால் அதை பத்தி பேசக்கூடாது. புதிதாக அதை செய்யலாம்னு உண்டாக்குனா என்ன செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க. அப்போ ஒரு செயலை புதிதாக செய்யும் பொழுது கண்டிக்கக்கூடியவர்கள் அது நீண்ட காலமா இருக்கும் பொழுது சகித்துக் கொள்கிறார்கள். உங்க ஊர்ல வந்து ஒரு உங்க அப்பம் பாட்ட காலத்துல கண்டுக்கிறாம விட்டு டாஸ்மாக் கொண்டு வச்சுட்டான்னு வைங்க, நீங்க கண்டுக்கிற மாட்டீங்க. புதுசா அங்க டாஸ்மாக் வச்சா எல்லாம் எழுப்பீங்க. அப்ப புதுசா இருக்கிறதும் பழசு ரெண்டு ஒண்ணு தான், அதுவும் குளிக்கத்தானே போறேன். ஏற்கனவே ஒன்று நிலை பெற்று விட்டது என்று சொன்னால் அதை நம்ம கண்டுகொள்வதில்லை, புதுசாக அந்த தீமை வந்தால் மட்டும் தடுக்கிறோம். இது வந்து அந்த முன்னோர்கள் செய்ததுதான் சரி நினைக்கிறோம்ல, இதுவும் வகையாகாது. முன்னோர்களை தூக்கி எரிஞ்சிடணும். அல்ல எப்படி சொல்றான், இந்த மக்களுக்கு சொல்லப்படுமையானால் இத்தபியும் அன்சலல்லா, அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுமையானால் காலு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், பல் நத்தபியும் அல்பைனா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை எப்படி கண்டோமோ அப்படித்தான் பின்பற்றுவோம். நீ என்ன பெருசா என்ன சொல்ற, எங்க அப்பா சொல்லட்டும் தாத்தா சொல்லட்டும், போஞ்சல நான் எப்படி கேட்கறது, நாங்கள் எதையும் செய்வதாக இருந்தால் எங்க அப்பன் பாட்டன்மார்கள் சொன்னதுதான் கேட்போம் என்ற பதிலை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பதில் சொன்னா அவ்வளவுக்கான ஆபாகும் செய்யும், இவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒன்னு விளங்காம இருந்தாலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் பின்பற்ற போகிறார்களா? முன்னோரை பின்பற்று, நல்லதை சொல்லி இருந்தாலும் பின்பற்றி போ. முன்னோர்கள் வந்து வாரி வாரி வழங்கல, வள்ளலா இருந்தாலும் நீண்டு வாரி வாரி வழங்கு, அது தப்பு கிடையாது. உன் முன்னோர்கள் சமூக சேவை செஞ்சாங்கன்னு சொல்லி நீனு போய் செய்ய, அது தப்பு கிடையாது. உன் முன்னோர்கள் வந்து அனாச்சாரத்தை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறான், ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கொடிமரம் தீமிதி இதெல்லாம் மார்க்கம் என்று ஆக்கிட்டு போயிருக்கிறான், அதை என்ன பின்பற்றாது, அது அது இல்முளவு சேர்ந்ததா நேர் வழியாது கேட்கிறான். அவ்வளவுக்கான ஆபாகும் இவங்களுடைய முன்னோர்கள் நான் யாக்கிலுன செய்யன், உன்னையும் விளங்காதவர்களாக இருந்தாலும் எகத்ததும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் பின்பற்ற போகிறார்களா? அப்ப முன்னோர்களை பின்பற்றுவது என்ன கவனிக்கணும், பின்பற்றதான் வேணும். முன்னோர்கள் செஞ்ச சில நல்ல விஷயங்களை பின்பற்றலாம், முன்னோர்கள் செஞ்ச சில ஒழுக்கம் பண்பாடுகள்லாம் வந்து இருக்கும். அந்த காலத்தில் ஒழுக்கமா இருந்தாங்க, பண்பாடா இருந்தாங்க, கெட்ட செயல்கள் கம்மியா இருந்துச்சு, ஒழுக்க சம்பந்தமான விபச்சாரம் போன்றவைகள் எல்லாம் அந்த காலத்து மக்கள்கிட்ட குறைவாக இருந்தது, அதில் பின்பற்று தப்பு கிடையாது. அப்ப எதுல பின்பற்றக்கூடாது, எது வந்து நேர்வழியில் இல்லையோ, எது வந்து அறிவுக்கு ஏற்றதா இல்லையோ, மூடத்தனமாக இருக்கிறதோ அதில் பின்பற்றாதுங்கிறது அந்த வார்த்தை எல்லாம் பண்ணலாம். ஏற்கனவே செய்யணும், ஒன்னும் விளங்காம அவன் செய்திருந்தாலும், அது முட்டாள்தனமா செய்திருந்தாலும், எகத்ததும் நேர்வழி இல்லாமல் வகி இல்லாமல் செய்திருந்தாலும் நீ பின்பற்றுவியா அப்படின்னு நல்லா கண்டிக்கிறார் 2:17. அதே மாதிரி இதே கேள்வி கேட்கும்போது முன்னோர் பதில் சொல்றாங்க, ஹஸ்புனா மா வஜதனா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அது எங்களுக்கு போதும். நீ ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டும், நபிமார்கள்ட்ட நபிமார்கள் போய் வகியை சொல்லும் பொழுது நீ வாயப்பத்திட்டு எங்க அப்பம் பாட்டம் தெரியாம நீ தெரிஞ்சிட்டீங்க, அவங்க சொன்னது போதும். அவ்வளவுக்கான ஆபாவும் செய்யணுங்களா, எகத்ததும் இவருடைய முன்னோர்கள் ஒன்னு விளங்காமலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் பின்பற்ற போறார்களா? இதே கருத்தை 5:14 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா சில அசிங்கமான விஷயத்தை எல்லாம் மார்க்கம்னு செஞ்சாங்க மக்கள் உள்ள ஆளுக்கு. என்ன அசிங்கம், காபாங்கிற புனிதமான ஒரு ஆலயம், அவங்களும் புனிதமா மதிச்சாங்க, நமக்கும் புனிதமான ஆலயம், ஜாகிலியா மக்கள் என்ன செஞ்சாங்க, காபத்துள்ளாவ ஒரு புனிதமான ஆலயம் மதித்தார்கள், அந்த காபாவில தவாவும் செய்வார்கள்,
தவா ஊர்ல இருக்கும்போது ஒழுங்கா ட்ரெஸ் போட்டுக்கிறவங்க தவாபு செய்யும்போது ஆவது போட்டுருவாங்க. தவாபு செய்யும்போது நிர்வாணமா கடவுளுக்கு முன்னாடி என்னதுக்கு ட்ரெஸ், பிறக்கும்போது ட்ரெஸ்ஸோட பிறந்தோம் இப்படியா தத்துவம், பிறக்கும்போது ட்ரெஸ்ஸோட பிறந்தோம், பிறக்கும்போது எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இறைவனை காபாவில் வழிபடணும் அப்படின்னு விதியை வைத்துக் கொண்டு அசிங்கமான ஆபாசமான நின்று கொண்டு என்ன செய்வாங்க, சுத்துவாங்க, தவாபு செய்வாங்க. காபாங்கிற அல்லாவுடைய ஆலயம்ங்கிற பயம் இல்லாம இதையெல்லாம் அல்லாஹ் வந்து அனுமதிச்சிருப்பானாங்கிற ஒரு அறிவு கூட செலுத்தாம இப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு உகந்தது என்று சொல்லி செய்வாங்க. ஏன்டா அப்படி செய்யறன்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன, இதா பாலு பாகிசத்தன் அசிங்கமான செயலை இவர்கள் செய்யும் பொழுது காலு வஜதனா அழக ஆபானா, எங்க முன்னோரும் இப்படி செஞ்சாங்க, இப்படிதான் கேள்வி கேட்காது, எங்க அத்தா இப்படிதான் போனார் நிர்வாணம் தான் சுத்தினார், எங்க தாத்தா இப்படிதான் செஞ்சாரு, அது மாதிரி பதில் என்ன செய்யறாங்க, வஜதனா அழக ஆபானா, எங்கள் முன்னோர்களை இப்படித்தான் கண்டோம், உல்லாக மரணாபிக அல்லாவும் இப்படித்தான் சொன்னாங்க, முன்னோர்கள் செஞ்சதுல அல்லாஹ் சொல்லி செஞ்சுட்டாங்க, முன்னோர்கள் செஞ்ச காரியங்கள்லாம் என்ன நினைக்கிறான் அது கரெக்டா செஞ்சாங்கன்னு நினைக்கிறது அந்த வார்த்தையை போடுறான். எப்படி போடுறான், உல்லாக மரணாபிகா இப்படி நிர்வாணமா சுத்த சொல்லி எங்க அப்பம் பாட்டம்மாவளுக்கு அல்லாதான் சொல்லி கொடுத்தான், எங்க அப்பம் பாட்டம்மாவளும் சொந்தமாவளும் செய்யல அல்லாதான் சொல்லி கொடுத்தான்றாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், குல் நபியே நீ சொல்லுங்கள், இன்னல்லாஹ லா யாமுரு பில் ஃபஹ்ஷாய், அல்லாஹ் வந்து அசிங்கத்தை ஏவ மாட்டான், அந்த அறிவு கூட இல்லையாடா, இதுக்கு புஸ்தகத்தை படிக்கணுமா, அல்லாஹ் வந்து அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் கட்டளை இடுவானா, இன்னல்லாஹ லா யாமுரு பில் ஃபஹ்ஷாய், அருவறுக்கத்தக்க காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஏவ மாட்டான், தக்குருன் அலல்லாஹி மாலா தாலமூன், அல்லாஹ்வின் மீது அறியாத இட்டுக்கட்டு சொல்கிறீர்களா அப்படின்னு நல்லா பதில் சொல்ல சொல்றான் 7:28 வசனத்துல. அப்ப இதுல என்ன வந்திருக்கு என்று கேட்டால், முன்னோர்கள் செய்த கெட்ட காரியம் கூட அல்லாஹ் சொல்லித்தான் நினைக்கிறாங்க, இந்த குரவம் குறித்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்கல்ல தந்துருக்கிற பேர்ல, எந்த அடிப்படையில் செய்யறான், நம்ம அப்பம் பாட்ட மாதிரி செஞ்சாங்க, அது மார்க்கத்தில் இருக்கும், மார்க்கத்தில் இல்லாம அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டுதான் என்ன செய்யறான், கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம கேபரா டான்ஸ் வரைக்கும் போடுவாங்க இதுல கந்தூரி விழாக்கள்ல, அவன் அப்பம் பாட்டம் செஞ்சாங்கிறதுக்காக வேண்டி என்ன ஏன் உறுத்தல் இல்லாம செய்யறான், அது மார்க்கத்தில் உள்ளது அல்லாஹ் சொல்லியிருப்பான், இந்த அஜத்துல பெரிய பெரிய அஜத்தில இருந்தாங்க அந்த காலத்துல அவங்க எல்லாம் கூட சொல்லிருப்பாங்கல்ல, இதெல்லாம் ஆதாரம் வச்சுக்கிட்டு அல்லாஹ் மரணாபிகா அல்லாஹ் இப்படி கட்டளிட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் சொல்லும் பொழுது காலு அஜித்தனாலி தல்பித்தன அம்மா வஜதனாலே ஆபானா, எங்கள் முன்னோர்கள் எதில் இருந்தார்களோ அந்த வழியில் நாங்கள் போவதை தடுக்க வந்திருக்கிறியா, நாங்கள் எங்க அப்பம்பாட்டம் பாதையில போறோம், நீ நபின்னு வந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்த பாக்குறியா, ஓ தக்குவன் இலக்குமல் கிபிரியாவும் உங்க ரெண்டு பேருக்கு மூசா ஹாரூன் சொல்றாங்க பிரவுனுடைய கூட்டத்தார், ஓ தக்குவன் இலக்குமல் கிபிரியா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பெருமை ஏற்படணும் அந்தஸ்து ஏற்படணும் என்பதற்கான வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஓமா நகுன் இலக்குமா பிமுனின், நீங்க வந்து சொல்றதை நாங்க நம்ப மாட்டோம், எங்க முன்னோர்கள் வழியை மாத்த சொன்னா கேட்கறாங்க, தயாரா இல்ல, எப்ப தயாரா இல்லைங்கிறான், 10 அற்புதங்கள் எடுத்து போற அதுக்கு பிறகு சொல்றோம், மூசா நபி கைத்தடி பாம்பாய் காட்டுறாரு, கையில் அப்படி காட்டுறது வெளிச்ச பளிச்சுன்னு அடிக்குது, இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் நேர்வழிக்கு வரணும், இது கூட அது அசைக்க முடியல, ஏதா முன்னோர் பக்தின் உள்ள ஊட்டி இருக்குத, அதை வந்து இந்த அத்தாட்சியில் அவ்வளவு அற்புதமான அத்தாட்சியில் காட்டின பிறகு கூட இதெல்லாம் இதெல்லாம் தூக்கி போய் அஜிட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுநர் சின்ன அற்புதம் குரலி வித்த காரங்க என்ன பய கட்டி நிக்கிறாங்க, நம்ம பாக்குறோம் ஒரு குரலி வித்த பொய்யா ஏதாவது செய்வாங்களே, அவனை கேட்டு பயந்து நடுங்கி நம்ம மக்கள் இருக்கிறாங்க இந்த காலத்துல, இவன் எவ்வளவு தனாவட்டில் இருக்கான்னு கேட்டா, நீ அதை விட பெரிய அற்புதத்தை கைத்தறிய போட்டு பாம்பு ஆக்கணும்னு சொல்றான், முன்னோர்கள் சொன்னது மாத்திரம் ஏற்றுக்க முடியாது, அவங்க உன்னை விட பெரிய ஆளுக்கு கரெக்டான ஆளுக்கு இப்படின்னு சொன்னார்கள் என்று 10:78 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அறிவுபூர்வமா கேட்கிறாங்க சில நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நபிமார்கள் கேட்கறாங்க, ஹல் யஸ்மா உனக்கும் ததுவும், நீங்க ஒரு கல்ல போய் வணங்குறீங்களப்பா, நீங்க கூப்பிடும் போது அது காது கொடுத்து கேட்குதா, கூப்பிடுறீங்களா அவரே இவரேன்னு கூப்பிடுறீங்க, அந்த சிலைகள் வந்து காது கொடுத்து கேட்கிறதா அப்படின்னு கேக்குறது, அவ என் கோபம் உனக்கும் எழுதணும் அல்ல உங்களுக்கு நன்மையாவது தீங்காவது அதுவே நேரடியாக செய்கிறதா அப்படிதான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அறிவுபூர்வமா நபிமார்கள் கேட்டா காலு அதெல்லாம் பேசாத, பல் வஜதன் ஆபானா கதாலிக்க போகணும், எங்க அப்ப மாட்டேன் ஆளி பார்த்து போகணும், கேட்கலா கேட்கலையா அது எங்களுக்கு என்னதுக்கு, அப்ப சிந்திக்க மாட்டேங்கிறான், சிந்திச்சு பார்த்து ஏத்துக்கிறான்னு சொன்னா அந்த விளையாட்டுல கிடையாது, எங்க அப்பம் பாட்டேன்னு சொன்னா சிந்திக்கிற வேலையே கிடையாது, அதான் அந்த வாழ்க்கையில போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி அதுக்கு இதுக்கு நல்லா பதில் சொல்றான், 26-24 சொல்றான். அதே மாதிரி ஒய்தா கீழகம் இத்தபியும் ஆன்சல் அல்ல, அல்லாஹ் அருளியதை நோக்கி நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால், பல் நத்தபி மாவாஜிதனால ஆபானா, எங்க அப்பா சொன்னா தான் கேட்போங்கிறாங்க, அவ்வளவுக்கான சைத்தான் எதுவும் இல்லாதா பி சயிர், சைத்தான் நரக வேதனைக்கு அழைத்தாலும் அதை கேட்பியா, அவன்லாம் சைத்தான்ல அப்பம் பாட்ட கெட்ட செயல செஞ்சிருந்தா அவன்லாம் சைத்தான், அவன் நரகத்தின் உன்னை அழைக்கிறான், நீ அது போக போறியாண்ட அல்ல என்ன செய்யற கடுமையாக எச்சரிக்கிறான் 31-21 வசனங்கள்ல. அப்ப இந்த மாதிரியாக நம்ம வந்து மார்க்கம் என்கிற பெயர்ல உலமாக்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, ரொம்ப காலமா இருக்குது, மெஜாரிட்டி சொல்றாங்க, இதெல்லாம் நிக்கி இன்னைக்கு வரைக்கும் சில மக்கள் வருவதுக்கு எது தயக்கமா இருக்கிறது,
அவங்க சொல்றலாம் ஜாஸ்தி கரெக்டா தான் இருக்குது, ஆனா கம்மியா இருக்காங்கல்ல, இவங்க என்ன ஜாஸ்தியா இருக்கிறாங்க, இதனால வரமாட்டேங்கிறாங்க. நடுமலையா சில பேர் பாக்குறாங்க, பார்த்து எண்ணி பாக்குறான் கம்மியா இருக்கு கம்மியா இருக்குது. இது ஒரு அளவுகோல் இல்லை என்று திருக்குறான் மூலம் மகனும் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வகி கிடையாது. இது போக இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், இதுதான் முக்கியமானது. இதிலிருந்து வரக்கூடியதான் உங்களுக்கு வந்து முக்கியமா கவனமாக நீங்க கேட்க வேண்டிய ஒரு பாடம். அது என்னவென்று சொன்னால், குரான் வந்து அல்லாஹ்வுடைய வஹி என்பதை நம்ம நிரூபித்தோம். ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வஹி அது நிரூபித்தோம் ஆதாரங்களோட. ஹதீஸை மறுக்கிறவன் முஸ்லீம் அல்ல என்பதை நிரூபித்தோம். ஹதீஸை நான் ஏத்துக்கிற மாட்டேன், குரானை மட்டும்தான் ஏத்துக்கிறேன் என்று எவனாவது சொல்வானே ஆனால் அவன் யாரு காபிர் என்று அல்லாஹ் தெளிவாக உலாய்க்குமல் காபிரோன ஹக்கா, அவன் தான் மெய்யான காபிர் என்று அல்லாஹ் அளித்திருக்கிற தீர்ப்பையும் இன்னும் பல வசனங்களையும் சான்றாக சொல்லி உங்களுக்கு சொல்லிவிட்டோம். ஆனால் இந்த ஹதீஸை பின்பற்றுகிற விஷயம் வரும்பொழுது தௌஹீத் ஜமாஅத்தில் இருக்கிற நாமளே அல்ல ஹதீஸை பின்பற்றும் சொல்லக்கூடிய யாருமே அனைத்து ஹதீஸையும் பின்பற்றுவது கிடையாது. அது ஏன் நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும், நாமளும் பின்பற்றுவது கிடையாது. மற்ற எந்த குரூப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹதீஸ்களை தள்ளுகிறார்கள். நாமும் சில காரணத்தை சொல்லி ஹதீஸ்கள் சிலவற்றை மறுக்கிறோம், சிலவற்றை மற்றவர்களும் மறுக்கிறார்கள். யாரும் ஹதீஸ் என்று சொல்லப்பட்ட அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு குரூப் இல்லை. ஹதீஸ் சொல்லப்பட்ட அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப குரான் என்று சொன்ன உடனே அப்படி ஏத்துக்கிறோம். குரான் சொன்ன உடனே அதுல சஹிஹான குரான், லைஃபான குரான், பலமான குரான் வசனம், பலவீனமான குரான் வசனம் இருக்கா, இல்ல. குரான் வசனம் இது குரான் என்று சொன்ன உடனே அதுல எந்த விதமான கொஸ்டினும் இல்லாம எதையும் மறுக்காமல் எதையும் நிராகரிக்காமல் எதையும் தள்ளுபடி செய்யாமல் அனைத்து வசனங்களையும் நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்றோம். அனைவரும் ஏற்றுக்கொள்றார்கள் குரானை வந்து, யாருமே குரான் மறுத்த முடியும் வச்சுக்கல, ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹதீஸ் என்று வந்தவுடனே அப்ப இது குரான் அல்லாஹ் சொன்னது, ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்ப அல்லாஹ் சொன்னது கேட்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னது கேட்கணும் போது ஹதீஸ் எப்படி சில ஹதீஸ் மறுக்கிறீங்க, ஹதீஸ் வந்தா உடனே அப்படி ஏத்துக்கிற வேண்டியதானே என்று ஒரு சந்தேகம் தான் இன்றைக்கு உள்ள பெரிய குழப்பமா இருக்கு. இந்த சந்தேகத்திற்கான தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் அந்த மாதிரி சில ஹதீஸ்களை நம்ம ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஹதீஸ் மறுக்கிறாங்க, அவங்க அதோட மறுக்கிறாங்க. உங்களுக்கு லிஸ்ட் போட்டு நான் சொல்லி காட்டுவேன் வேற வேற காரணத்தை சொல்லி. அப்ப இந்த மாதிரி சொல்ற காட்சியை பார்க்கணும். அப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, குரான் என்று சொன்னால் ஏன் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம், ஹதீஸ் என்று சொன்னால் அதில் மாத்திரம் ஏன் வந்து சிலதை ஏற்றுக்கொள்கிறோம் சிலதை ஏற்றுக்கொள்வதில்லை, இது நீங்க சிந்திக்கணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல வாழ்றாங்கன்னு வச்சுக்கிறோம், அல்லது நாம இப்ப எல்லாரும் நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்றோம்னு வச்சுக்கிறோம், ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்ப நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம்னு வச்சுக்கிறோம், அப்படி வாழ்ந்த காலமாக இருந்தால் ஹதீஸ்ல எதுவுமே லைவ் கிடையாது. ரசூலுல்லாஹ் நேரம் கொண்டு சொல்றாங்க, உங்க காதல கேட்கறிய, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. குரானு கட்டுப்படுற மாதிரி ஹதீஸ் கட்டுப்பட்டு ஆவணியே, ரசூலுல்லாஹ் சொன்னது உங்க காதல கேட்டீங்கல்ல, அல்லாஹ் சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எப்படி கட்டுப்பட வேண்டுமோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதத்தில் உங்களை செஞ்சோ சொல்லியோ காட்டியிருப்பார்களே, ஆனால் அதை 100% ஒன்றை கூட விடாமல் பின்பற்றுவது கட்டாய கடமை. நபிகள் நாயகம் வாழும் போது அவர்கள் நம்மிடத்தில் நேரடியாக அதை சொல்வார்களே, ஆனால் நீங்க அந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி அவர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி அதுல எந்த ஒன்றையும் நம்ம என்ன செய்ய முடியாது, மறுத்த காபிராயிரம். ஏன்னா ரசூல்லா நம்மள்ட சொல்றாங்க. அதே நேரத்தில் ரசூல்லா காலத்துக்கு பிந்தி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லும் போது அங்குதான் இந்த செய்தி கருத்து வேறுபாடு வருது. ரசூல்லா வாழும் போது சகாபாக்கள்கிட்ட ஒரு ஹதீஸை சொல்லி ஒரு உத்தரவு போட்டு சகாபி மறுத்தார்னு வைங்க, காபிராயிருவார் அந்த சாபி காபிரா போயிருவார். ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, மறுத்தாருன்னா எனக்கு ஏழலன்னு மறுக்கிறது இல்ல, ஓஞ்சல் நான் கேட்கணுமான்னு மறுக்கிறது. எத்தனையோ சுண்ணத்துகளை சகாபாக்கள் செய்யாம விட்டுருக்காங்க, நீ சொல்ற நான் கேட்கமான குரானை தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு சகாபி பேசியிருப்பாரே, ஆனால் அவர் காபிராயிருவார், யாரும் பேசல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போது அவங்க என்ன சொன்னாலும் நம்ம காதால கேட்போம் என்று சொன்னால் அதுல எல்லாமே சஹிஹ்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்களை அவங்க வாயால் நீங்கள் நேரடியாக கேட்டால் அதுல லைஃபுக்கு இடமே கிடையாது, ஹதீஸ் லைஃப் கிடையவே கிடையாது சொல்லி விளங்கிக்கிறங்க. அப்ப எங்க பிரச்சனை வருது என்று கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறோம்ல, சொன்னதை நாம கேட்கல, சொன்னதை நாம கேட்கல, ஒருத்தர் கேட்கிறார், ஒரு ஆள் தான் கேட்டிருக்கிறார். அந்த ஒரு ஆளு அவருக்கு பிந்தின தலைமுறையில ஒரு ஆளுக்கு சொல்றாரு, அந்த ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு, அந்த ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு, ஒரு அஞ்சாவது வரக்கூடியவர் புக்குல எழுதிக்கிறார். இப்படி வாய் வழியா வாய் வழியா வரும்பொழுது சஹாபி சொல்றது வாய் வழியா தான் இருக்குது, சஹாபி சொன்னது தாபியின்கள் வாயில வரும்போது அவர் வாய் வழியா தான் சொல்றாரு, அடுத்த தலைமுறை ஒன்று வாய் வழியா வருது. இப்படியே ஒரு 4-5 பேர் வந்த பிறகு அஞ்சாவதா கேட்கிறவரும் 4வது கேட்கிறவரும் அவர் இப்படி அறிஞரா இருக்காரு வைங்க, எழுத்தரா இருக்காரு வைங்க, ஆய்வாளர் இருக்காரு வைங்க, அவர் என்ன செய்வாரு சொல்லுப்பா, உனக்கு யாருப்பா சொன்னா,
அவர் யார் சொன்னா அவர் யார் சொன்னா கேட்டு அதை பதிவு பண்ணிக்கிறார். அப்படி வரக்கூடியவர்கள் சரியானவர்களும் இருக்கலாம் தவறானவர்களும் இருக்கலாம். நம்மள்கிட்ட ரசூலுல்லா சொன்னால் நம்ம தான் நேரம் கேட்கிறோம். இடையில் ஆட்கள் வழியாக வரலை, இடைத்தரகர் வழியாக ஹதீஸ் வரல, நம்மளை நேரடியாக கேட்டு விட்டோமே. ஆனால் ரசூலுல்லா சொன்ன கன்ஃபார்ம் ஒரு நாலஞ்சு பேர் வழியாக வரும்பொழுது அப்ப என்ன நடக்கும் என்று கேட்டால், இடையில உள்ளவன் ஒரு முனாபிக்கா இருக்கலாம், ஒரு கெட்டவனா இருக்கலாம், இந்த சிறந்த காலம்லாம் முடிஞ்சு கெட்ட காலத்தில் வாழ்ந்தவனா இருக்கலாம், ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்வான் ரசூலுல்லா பேர் பயன்படுத்தி விட்டு அடிச்சிருக்கலாம், அதுவும் ஹதீஸை அறிஞர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கலாம். அப்ப அந்த ஹதீஸ்ல என்ன செய்வாங்கன்னா ஆய்வு செய்யணும். எதுக்கு ஆய்வு செய்யணும்? ரசூலுல்லா சொன்னாங்களான்ற மேட்டர் நல்லா வளைக்கணும், சொன்னதை மறுப்பதற்கல்ல. எதுக்கு ஆய்வு செய்யணும்? இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுது, இதை ரசூலுல்லா சொல்லி இருப்பாங்களா, இதை ரசூலுல்லா செஞ்சிருப்பாங்களா, இதே ரசூல்ல அங்கீகரிச்சிருப்பாங்களா, ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. எதனால ஏற்படுது? இந்த ஒன்னு ரெண்டு ஆட்கள் வழியாக சொல்லப்படுது. குரான் வந்து ஒன்னு ரெண்டு ஆட்கள் வழியாக வரல, குரான் நமக்கு வந்திருக்குது. அவ்வளவு சஹாபாக்களும் சேர்ந்து இதான் குரான் சொன்னாங்க, அவ்வளவு தாபியன்களும் சேர்ந்து இதான் குரான்டாங்க, அவ்வளவு தபோ தாபியன்களும் சேர்ந்து இதான் குரான்டாங்க. நாலாம் நூற்றாண்டுல உள்ள அவ்வளவு பேர் இது குரான் சொன்னாங்க, அஞ்சாம் நூற்றாண்டுல உள்ள அவ்வளவு முஸ்லீம் தான் குரான் சொன்னாங்க, இன்னைக்கு பதினாலாம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய முஸ்லீம் அனைவரும் குரான். அப்ப இது குரான் என்பதை அவ்வளவு முஸ்லீம் சொல்றோம். இந்த அவ்வளவு முஸ்லீமுக்கும் அவங்களுக்கு முந்தைய அவ்வளவு முஸ்லீம் சொல்றாங்க, அந்த அவ்வளவு முஸ்லீமுக்கு அவங்களுக்கு முந்தைய சொல்றாங்க போது இது குரான் தான் என்று ரசூலுல்லா அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அந்த செய்தி எந்த ஒரு டவுட்டுக்கும் இடம் இல்லாம அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வர்றதுனால நம்மளிடமே சொன்ன மாதிரி வந்துரு. நம்மள்டே ரசூலுல்லா சொன்ன இத்தனை பேர் சொல்றாங்க, ஒருத்தரோட மாற்றி சொல்ல இல்ல, இவ்வளவு பேர் சேர்ந்து இதான் குரான் சொல்லும் பொழுது அதுல சந்தேகப்படுவதற்கான எந்த ஒரு வாசலுமே கிடையாது. அது குரானுடைய, அதனால குரான்ல எதையுமே மறுக்க முடியாது. பதினாலு நேரத்து மறுக்க முடியாது. இன்னும் ஒரு லட்சம் வருஷத்துக்கு பிறகு போனாலும் மறுக்க இல்ல, ரெக்கார்ட் ஆக்கி மனப்பாடமாக்கி அவ்வளவு பேரும் இதான் குரான் குரான் சொல்லி எத்தனை குரூப்பா 72 கூட்டமா பிரிஞ்சாலும் அவ்வளவு குரான் ஒண்ணுதான். 72 கூட்டத்துக்கு குரான் இது, அந்த ஒரு குரான் தான். குரான் வந்து மாற்றமே இல்லாமல் வர்றது பிறகு பாக்குறோம். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை என்றால், ஒன்னு ரெண்டு அவ்வளவு ஹதீஸ் சஹாபாக்கள் அறியல. ரசூலுல்லா சொல்லும் பொழுது ஒரு சபையில 10 பேர் இருந்திருப்பாங்க, அந்த 10 பேர் கேட்பாங்க, வராத 10 லட்சக்கணக்கான மக்கள் வெளியில் நிற்பாங்க, அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. இந்த 10 பேரும் போய் பயான் பண்ணி திருமுனை கூட்டம் போட்டு மைக் வச்சு சொல்லிட்டு இருப்பாரு, அவர் காதல வாங்கிட்டு அவர் வாடி அவர் போயிடுவாரு. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அவர் சந்திக்கும் பொழுது, இல்ல நீங்க இப்படி செய்யக்கூடாத ரசூலுல்லா எப்படி சொன்னாங்க, அந்த இடத்துல போடுவார், அவற்றை இருக்கிற உள்வாங்கி வைத்துக் கொள்வார். அவருக்கு தேவை ஏற்பட நேரத்தில் செய்வார் அந்த 10 விஷயத்தை, மக்கள்கிட்ட ரெண்டே மூணே சொல்லுவார். இப்படி ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வழியாக ஒருவர், இருவர் வழியாக ஒருவர், இந்த மாதிரி வர்ற காரணத்தினால அப்ப யார் வழியாக வருது அவங்கள ஆய்வு பண்ணணும். அவங்க நல்லவங்க தானா? அவங்க காலத்தில் அவங்க சொல்லியிருக்காங்களா, பொய் சொல்லுவாங்களா, ரசூலுல்லா பேர்ல இட்டுக்கட்டி சொல்லுவாங்களா என்றெல்லாம் ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, அப்ப ஹதீஸ்களை ஆய்வு செய்துதான் எடுக்கணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. இது பீடிகை. அப்ப எதனால ஆய்வு செய்யும் நிலைக்கு வந்தாங்க, என்னென்ன மாதிரி நடந்துச்சு அந்த காலத்துல, எதனால இந்த மாதிரி ஆய்வு செய்யணுங்கிற அவசியம் ஏற்பட்டுச்சு, ஆய்வு செய்யாமல் எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்படும், இதுகளை எல்லாம் பற்றி என்ன செய்வோம் தொடர்ச்சியா இந்த இறுதி வரைக்கும் உங்களுக்கு இந்த தலைப்புல தான் ஓடும். ஹதீஸ்களில் வந்து என்ன மாதிரி ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணும், என்ன மாதிரி ஆதாரப்பூர்வமான ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணும், ஆதாரப்பூர்வமான விட்டுறணும், எது ஆதாரப்பூர்வமானது, அந்த அளவுகள் என்ன, இந்த விஷயங்களில் தெளிவா இருந்தா தான் ஹதீஸ் என்று சொல்லி ஹதீஸ் இல்லாததை உங்கள்கிட்ட சொல்லி யாரும் ஏமாத்த முடியாது. அது சம்பந்தமாக எதிர்த்தரப்பினர் வைக்கிற எல்லா வாதங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இதுல உங்களுக்கு பதிலும் சொல்லப்படும். முதல்ல ஹதீஸ் துறையை பற்றிய ஒரு விளக்கம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரப்படும். நாளை இருந்து கூடுதல் கவனத்தோட வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.